ஹலோ வெல்கம் டு ஆக்கிய சமையல். முருங்கைக்கீரை பொடி செய்யலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை இது ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இது வந்து வெயில காய வைக்கக்கூடாது, நேரிலேயே பேன்லயே ஆறணும். இது நாலு நாள் ஆற வச்சதுனால இப்ப பல பலன் வந்திருக்கு. இந்த பதத்துல இருக்கணும். காஞ்ச மிளகாய் 10 எடுத்து வச்சிருக்கேன், 10 to 12 இருக்கு. முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு வந்து ஒரு 35 பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காய தூள், இது வந்து தோரம் பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். கல் உப்பு தான் போடணும், கெடாம இருக்கும். மிளகு வந்து 1 டீஸ்பூன், புளி சுண்டக்காய் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம்னா நம்ம இதை வறுத்துடலாம். இப்போ முதல்ல தோரம் பருப்பு வறுத்துடலாம். ரொம்ப தீ வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம்ல வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். அப்படியே வறுத்துட்டு லைட்டா வாசனை வருது. இந்த டைம்ல புளி சேர்த்துடுங்க, எடுத்து வச்சிருக்கிற மிளகும் சேர்த்துடுங்க, முந்திரி பருப்பு சேர்த்துடுங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர்ல வரும்போது எடுத்துருங்க. முந்திரி வறுத்துட்டோம், பருப்பு நம்ம எடுத்துட்டு இப்ப மிளகாய் வறுத்துடுவோம். பாம்போட போடுங்க. பாம்பு எடுத்துட்டீங்கன்னா அந்த விதை எல்லாம் கடாயில நம்ம காரம் தெரியாது. நம்ம மிக்சியில போடும்போது பாம்பு எடுத்துடுங்க. இப்ப வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க, மிளகாய் கூடவே அந்த கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த ஜடி வராது. பெருங்காய் தூள் சேர்த்துடலாம், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்ப வந்து மிளகாய் நாங்க வறுத்துட்டோம். இப்ப வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை போட்டு வளர்க்காதீங்க. நீங்க இந்த முருங்கைக்கீரை நிழல்லயே நாலு நாள் ஆற வைங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்ப வந்து நம்ம முருங்கைக்கீரை போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாய் சூடுலயே நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். நம்ம வந்து மிக்சியில போடும்போது பார்க்கலாம். இப்ப வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த பாம்பு நீக்கிட்டோம், மிளகாயில இருக்கிற பாம்பு. இப்ப மிக்சியில போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இது நல்லா கொட்டிட்டு நல்லா பேன் காத்துல ஆற வச்சுட்டு ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நாளைக்கு ஒரு 15 டேஸ், 1 மாசம் கூட நல்லா இருக்கும். நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை வேற சாப்பிட சொல்றாங்க. இந்த கொரோனாக்கு நல்லது, அயன் சக்தி ஜாஸ்தி இருக்கும் முருங்கைக்கீரையில. நிறைய சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட நீங்க தொட்டு கொடுக்கலாம். சாதத்துல நெய் ஊத்தி கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம், பெரியவங்கல இருந்து குழந்தைங்க. முருங்கைக்கீரை நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி நைஸா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கண்ணாடி பாட்டில கூட வைக்கலாம். லைட்டா மூடி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 20 நாளைக்கு நல்லா இருக்கும். நீங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. அயன் சக்தி உள்ளது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.